வணக்கம். நாங்கள் இன்றைக்கு இலங்கையில் செய்கிற பேன்கேக் தான் செய்து கொள்ள போகிறோம். இது இன்றைக்கு நான் சொல்கிற அளவுகள் கிட்டத்தட்ட ஒரு 7 லிருந்து 8 பேன்கேக் செய்கிறக்கான அளவுகள். இப்போ நாங்கள் இதை எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த பேன்கேக்குக்கான மாவை கரைச்சி கொள்ள போகிறோம். மாவுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் 200 கிராம் கோதுமை மா எடுத்துருக்கிறேன். 1 கொஞ்சமாக சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. காத்தேக்கரண்டி, மஞ்சத்தூள், இப்போ இதெல்லாத்தையும் கலந்து விட்டு கொள்ளுவோம். இப்போ இதை கலந்துட்டு இதுக்கு நான் இன்றைக்கு முட்டை சேர்த்துக்கொள்ள போகிறேன். உங்களுக்கு இந்த முட்டை சேர்க்க பிடிக்கலைன்னு சொன்னால் 1 முட்டை சேர்த்துக்கொள்ள போகிறேன். முட்டை சேர்க்க பிடிக்காட்டில் 1 மேசக்கரண்டி தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த முட்டையும் சேர்த்து கலந்து விட்டு கொள்ளுவோம். கலந்துட்டு இனி நாங்கள் இதுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சி கொள்ளலாம். இல்லை என்று சொன்னால் தேங்காய் பால் சேர்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும். நான் இன்றைக்கு தேங்காய் பால் தான் சேர்த்து கரைச்சி கொள்ள போகிறேன். தண்ணி அல்லது தேங்காய் பால், நான் தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். 200 மில்லி லிட்டர் தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சி கொண்டு போகக்க தெரியும் எவ்வளவு தேவைப்படுதுன்னு சொல்லி. கட்டிகள் இல்லாமல் கரைச்சி கொள்ளணும். இப்போ தேங்காய் பால் சேர்த்தோன்ன பாருங்க எப்படி இருக்குது. ஆனால் இந்த பதம் காணாது. இது நாங்கள் இந்த தோசை மாதிரி தோசையை மாவை விட இன்னும் நல்லொரு தண்ணி பதத்துக்கு இருக்கணும். நாங்கள் தட்டில் எடுத்து ஊற்றி போட்டு அப்படியே சுத்தக்கூடிய பதத்துக்கு இருக்கணும். அதால் மிச்சத்துக்கு நான் தண்ணி சேர்த்து தான் கரைச்சி கொள்ள போகிறேன். நீங்கள் தனியாக தேங்காய் பால் இல்லை அரைவாசி தேங்காய் பால், அரைவாசி தண்ணி அப்படி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேர்த்து கரைச்சி கொள்ளலாம். திருப்பி 200 மில்லி லிட்டர் தண்ணி எடுத்துருக்கிறேன். இதை இப்போ சேர்க்கக்க தெரியும் எவ்வளோ தேவைப்படுதுண்டு. இப்போ பாருங்கள் இது கரைச்செடுத்தாச்சு. நீங்கள் இப்படி ஒரு பதத்தில் கரைச்செடுக்கணும். 200 மில்லி லிட்டர் தண்ணி எடுத்துனா அதில் இந்தளவு மிஞ்சி இருக்குது. நீங்கள் இப்படி பதத்துக்கு எடுத்து நீங்கள் கரண்டியால் ஊற்றக்க இப்படி இருக்கணும். ஒருவேளை நீங்கள் கரைச்ச இதில் கட்டியல் இருக்கும்னு சொன்னால் ஒருக்கா வடித்து விட்டு கொள்ளுங்க. இப்போ இந்த மா இப்படியே இருக்கட்டும். நாங்கள் இதுக்கு அந்த உள்ளுக்கு வைக்கிற உள்ளுடனே ரெடி பண்ணிடுவோம். இப்போ இதுக்கான உள்ளுடன் செய்கிறதுக்கு முதல்ல சீனியில் ஒரு கரமல் ஒன்று செய்து கொள்ள போகிறோம். இதுக்கு சீனி பார்த்திங்கன்னு சொன்னால் 125 கிராம் சீனி எடுத்துருக்கிறேன். இது உங்களை இனிப்புக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்து கொள்ளுங்க. இந்த சீனியை சேர்த்துட்டு உடனே கிளறி விடாதீங்க. அடுப்பை நல்லா குறைச்சி விட்டுருக்குறேன். இது செய்ய அடுப்பு நல்லா குறைச்சிருக்கணும். அடுப்பு குறைச்சி விட்டுருக்குறேன். இது இப்படியே கொஞ்சம் விருகி வரட்டும். இப்போ பாருங்கள் சீனி சூடாகி உருக வலிக்கட்டுது. இப்போ நாங்கள் ஒருக்கால் கலந்து விட்டு கொள்ளலாம். அடுப்பை நல்லா குறைச்சி விட்டிங்கன்னு சொன்னால் நல்லா அளவாக உருகி வரும். இன்னும் கொஞ்சம் எல்லா சீனியும் உருகி வரட்டும். இப்போ பாருங்கள் சீனி நல்லா உருகி இப்படி வந்துட்டது. இப்படி ஒரு நிறத்துக்கு உருகி வந்தோடனே இதுக்கு நாங்கள் தண்ணி சேர்த்து கொள்ள போகிறோம். தண்ணி 3 மேசக்கரண்டி அளவு தண்ணி எடுத்துருக்குறேன். ஆனால் நல்ல சுடு தண்ணி, கொதி தண்ணி தான். இதை எடுத்து இதோடு சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்துட்டு இதை உடனே கரைச்சி கொள்ளணும். ஒரு கரண்டி ஒன்றை வச்சு நல்லா கரைச்சி கொள்ளுங்க. அது எல்லாம் சேர்ந்து எல்லாம் கரையும் அந்த சீனி. இப்படியே வடிவாக கரைச்சி விட்டு கொண்டு வந்தீங்கன்னா பாருங்கோ எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு கரமல் மாதிரி இப்படி வந்துட்டுது. இனி இதுக்குள்ளே நாங்கள் தேங்காய் பூ சேர்த்துக்கொள்ள போகிறோம். இதுக்கு சேர்க்குறதுக்கு ஒரு பாதி தேங்காய் எடுத்து திருவி வச்சுருக்கிறேன். அதை இப்படி இருக்கிற இந்த நேரத்தில் சேர்த்து கொள்ளலாம். சேர்த்துட்டு இதுக்கு கொஞ்சம் பாசத்துக்காக ஏலக்காய் தூள்,
உங்களுக்கு ஏலக்காய்த்தூள் பிடிக்கலைன்னு சொன்னால் வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து எல்லாம் சேர்ந்து கலந்து வர அளவுக்கு கலந்து விட்டுக்கொள்ளுவோம். இது அப்படியே கலந்து விட்டுட்டு இனி அடுப்பை நிப்பாட்டி இறக்கி கொள்ளுவோம். இப்போ உள்ளுக்கு வைக்கிற உள்ளுடன் ரெடி பண்ணிட்டோம். இனி இந்த மாவில் எடுத்து தட்டில் ஊற்றி எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ கரைச்சி வச்சுக்கிற மாவு எடுத்து இந்த தட்டில் தான் ஊற்றி சுட்டுக்கொள்ள போகிறேன். நீங்கள் எடுக்கிற தட்டு ஒட்டி பிடிக்காத தட்டை எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதை ஊற்றி சூடாக்க சுகமாக இருக்கும். இப்போ இந்த தட்டு சூடாகட்டும். இப்போ இந்த தட்டில் ஒரு குளிக்கரண்டியாலும் ஒரு முக்காக்கரண்டி அளவுமா நான் எடுத்துக்கொள்கிறேன். உங்களோட அளவுக்கு இப்போ நீங்கள் பெருசாக செய்கிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி மாவை எடுத்துக்கொள்ளுங்க. ஆனால் நல்ல மெல்லிசாக ஊற்றணும். நான் ஒரு முக்கால் கரண்டிமாக எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த மாவை ஊற்றிட்டு நீங்கள் வேணும்னு சொன்னால் தோசைக்கு மாதிரி கூடி கரண்டியாலேயே சுற்றி விட்டுக்கொள்ளலாம். நான் யாரும் இந்த தட்டாலேயே அப்படி சுற்றி விட்டுக்கொள்கிறேன். இப்போ இது எல்லா இடமும் இப்படி ஒரு நிறத்துக்கு அவிஞ்சு வரட்டும். திருப்பி விட தேவையில்லை. அடுப்பை நல்லா குறைச்சி விட்டுக்கொள்ளுங்கோ. எல்லாம் நல்லா அவிஞ்சு வந்தோடனே எடுத்து கொள்ளலாம். இப்போ இது உங்களுக்கு கையால் தொட்டு பார்க்க தெரியும் பாருங்க. ஒட்டு படவும் இல்லை. எல்லா இடமும் ஒரே நிறமாக இருக்கும். இப்போ இது திருப்பி விட தேவையில்லை. நல்லா அவிஞ்சிருக்கும். சாதுவாக தட்டி விட்டுட்டு இறக்கி கொள்ளலாம் பாருங்க. ஒட்டா தட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா சுகமாக எடுத்து கொள்ளலாம். நல்லா அவிஞ்சும் இருக்குது. இதை இறக்கி கொள்கிறேன். இறக்கிட்டு இதுக்கு உள்ளுடனே வச்சு சுற்றி கொள்ளுவோம். இதில் ஒரு இடத்துல அந்த செய்து வச்சுருக்கிற உள்ளுடனில் எடுத்து வச்சுக்கொள்கிறேன். வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சுற்றி கொள்ளுங்கோ. ரோல்ஸ் மாதிரி இப்படி இங்காலையும் இங்காலையும் மடிச்சிட்டு சுற்றி கொள்ளலாம். நான் இப்படி ஒரு பக்கம் மடித்து சுற்றி கொள்ள போகிறேன் பாருங்க. சுற்றி எடுத்துட்டோம். இப்படி நான் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ எல்லாம் செய்தாச்சுது. நான் எடுத்த அளவுக்கு இவ்வளவு தான் வந்திருக்குது. ஓகே, நீங்களும் இருக்க செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு சொல்லி கீழே சொல்லுங்க. இனி வேறொரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம். நன்றி.